ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியே வந்த ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் சிம் கார்டெலாம் ஈஸியாக வாங்க முடியாது, புதிய விதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது December 1, அதாவது நேற்றிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. அப்படி என்ன ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா, என்ன முறையில் வந்து KYC விபரம் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதாவது வாடிக்கையாளர் விபரம் படிவுன்னு ஒன்று இருக்குது, கஸ்டமர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை கொடுக்கறது மூலமாக தான் சிம் கார்டு வந்து வாங்க முடியும். ஸோ மேலும் வந்து ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் சிம் கார்டுகள் விற்பனை செய்யவும் தடை போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் மோசடிகள் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக பேங்க்கில் இருக்க பணத்தை வந்து நமக்கு தெரியாமலே திருடி வராங்க. ஆதார், செல்ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டு, இது மாதிரி அனைத்தும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதுனால மோசடி செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுவும் சிம் கார்டு மூலமாக மோசடி அதிகமாக நடைபெறுது. ஸோ அதனால் KYC சரிபார்ப்பு விஷயத்தில் கண்டிப்பாக கட்டாயமாக வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணுன்ட்டு மத்திய அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள்லாம் கண்டிப்பாக வாடிக்கையாளருடைய எல்லா KYC இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் மெஷின் இயற்கை திட்டம் கொண்டு வர போகிறாங்க. இது விஷயமா பள்ளி கல்வித்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பள்ளி மாணவர்கள் வீடுகள் சமூக சுற்றுச்சூழலை சீராக்கும் செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடப்பு கல்வியாண்டில் மெஷின் இயற்கை சுற்றுச்சூழல் திட்டம் வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வக வசதி கொண்ட சுமார் 6029 அரசு பள்ளிகளை செயல்படுத்த பள்ளி கல்வித்துறையை வந்து திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ அவங்கெல்லாம் பள்ளியின் பெயர், அப்புறம் சுற்றுச்சூழல் ஆசிரியருடைய பெயர், இவையெல்லாம் வந்து இணையதள முகவரியில் December 5 தேதிக்குள்ளே பதிவு செய்ய வேண்டும்ன்ற தெரிவித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸுங்க. இது வந்து அடுத்த 5 வருஷத்துக்கும் வந்து நீடித்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இலவச திட்டம் தாங்க. நம்ம இந்தியாவில் ஏழை குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து கடந்த 2020 கொரோனா காரணமாக மக்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த திட்டம் வந்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக இந்த டைமில் வந்து மத்திய அரசு ஏன் பண்ணாங்கன்னா, அடுத்த வரப்போகிற மக்களவைத் தேர்தல் முன்னிட்டு இதை பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் December 5 தேதி வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் இப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த புயல் வந்து நாளை மறுநாள், அதாவது மண்டே வந்து சென்னை அருகே வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 தேதி காலை நெல்லூர் அருகே கரையை கடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பாதிப்புகள் எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் December 5 தேதி வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கான். ஸோ இதனால் வந்து இந்த மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு மழை விடுமுறை விஷயமாக ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். இது விஷயமாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. ஸ்கூல்ஸ்க்கெலாம் விடுமுறை அறிவிப்பதில் ஏற்பட்டு வரும் குழப்பங்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பருவமழை காலங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவது விஷயமா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தான் இப்போ முடிவெடுக்கிறாங்க. இந்த நடைமுறை தான் இப்போ அமல் இருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால பள்ளி கல்வித்துறை வந்து மழைக்கால விடுமுறைக்கு புதிய திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அது வந்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இது விஷயமா வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் பேங்க்கில் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்களோ குட் நியூஸுங்க, புதிய வசதியை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா பேங்க்லையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க. பேங்க்கில் லோன் வாங்கியவர்கள்லாம் ஒரு சில நேரங்களில் அதை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படலாம். இது மாதிரியான டைமில் வாடிக்கையாளர்களுக்கு லோன் ரீஸ்ட்ரக்சரிங் என்ற வாய்ப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்க உத்தரவு போட்டிருக்காங்க. அதன்படி வந்து முதல்கட்டமாக உங்களால் முடிந்த தொகையை வந்து கட்டிவிட்டு மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து வேறு கால அளவீட்டில், அதாவது வேறு டென்யூரில், வேறு இஎம்ஐ வசதியாக கூட நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும்.
இந்த வசதி வந்து எல்லா பேங்க்லேயுமே இருக்குது, எல்லா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்லேயுமே இருக்குது. இந்த சேவையை வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து லோன் கட்ட முடியலையோ அவங்களுக்குலாம் வழங்க சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குக்கும் எல்லா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்டுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்து லோன் டிஃபால்ட்டர், அதாவது லோன் திரும்ப செலுத்த இயலாதவர் என்ற நிலையை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவுறுத்திக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th எயித்து வரை படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் தற்காப்பு பயிற்சி அளிப்பது கட்டாயம்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 தற்காப்பு பயிற்சி அளிப்பது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 6th 8th வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க ஒவ்வொரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 5,000 வழங்கப்பட இருக்காங்க. இதை வந்து பயிற்சியாளர் கட்டணம், மாணவிகளுக்கான சிட்டுண்டி செலவு ஆகியவற்றுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. 3 15,000 வீதம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10,41,00,000 நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. முக்கியமாக வந்து மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுல வந்து பெண் பயிற்றுநர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் ஆசிரியர்கள் மேற்பார்வையில் தான் இந்த பயிற்சி வழங்க வேண்டும்னு போட்டிருக்காங்க. இந்த பயிற்சியில் மாணவிகளுடைய பாதுகாப்பு, வருகை பதிவு இதெல்லாம் முக்கியம் சொல்லியிருக்காங்க. இனி வாரத்தில் 2 இந்த பயிற்சி அளிப்பது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்காக டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.